எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த சேஃப்டி பிஎல்சி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து நம்ம இந்த கனலில் வந்து நம்ம இஸ்டாப் பற்றி பார்க்கலாம். இஸ்டாப் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன், நம்ம வந்து எப்படி சேஃப்டி பிஎல்சின்னு என்ன ஒரு பேசிக் சொல்லியிருப்பேன். அதில் வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, 1 out of 1, 1 out of 2, 1 ரெண்டு டைப் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது எப்படி வந்து இஸ்டாப் பிளாக்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு சேஃப்டி பிஎல்சி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து சேஃப்டி பிஎல்சி கூட வந்து இந்த டைம் என்ன பண்ணலான்னா, நம்ம 81 எஸ்பி அதாவது ரிமோட் ஸ்டேஷன் போட்டுட்டு அதில் சேஃப்டி மாடலில் போட்டுட்டு நம்ம வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பிஎல்சி செலக்ட் பண்ணிங்க, பிஎல்சி டிவைஸ் கான்ஃபிகேஷனில் போயிட்டு நெட்ஒர்க் வியூ வந்துடுங்க. வந்துட்டு இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆய்வோன்னு இருக்கும், இது கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ டைப் இருக்குது. அதாவது இவ்வளோ ரிமோட் ஐஓஸ் வந்து சீமன்ஸில் இருக்கு. இந்த டைப் எல்லாத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி இது கூட கம்யூனிகேட் பண்ணலாம். நார்மலாக வந்து 81 எஸ்பிங்கிறது டிஆ கூட வர்றது. ஸோ அதையும் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்டர்ஃபேஸ் மாடல்னு ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது, ஒன்று ப்ராஃபிநெட் கேபிள் யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லை ப்ராஃபி பஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்ம ப்ராஃபிநெட்டுக்கே போயிடுவோம். இதில் வந்து பேசிக்கு ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து சி ப்ளஸ் டைப் அது நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்டர்டு ஒன்று போயிடுவோம். கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த நாட் அசைன் கிளிக் பண்ணிங்கன்னா இது கண்ட்ரோலர் காமிக்கும், எந்த கண்ட்ரோலர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட கம்யூனிகேஷன் வந்து அதுவே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். அதாவது கான்ஃபிகரேஷன்னா என்னென்னா இந்த இன்புட் அவுட்புட் மாடலாம் போடுறது தான் அது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ் மாடல் வந்துருச்சு, இப்போ நம்ம இதில் இன்புட் அவுட் மாடல் போடலாம். ஸோ நம்ம வெறும் சேஃப்டிக்காங்கிற வசதி ஒரே ஒரு சேஃப்டி மாடலை மட்டும் போட்டுட்டு மூலம் காமிச்சிட்றேன். ஸோ ஒரு டிஐ மாடலை வந்து நான் இதில் போட்டேன். நாமளாக 81 எஸ்பி போடும்போது ஃபைனலாக கடைசியாக என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வர் மாடல்னு ஒன்று போடணும். அது என்ன அர்த்தம்னா அந்த நாமளாக என் கேப் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இதை நீங்கள் போட்டால் தான் வந்து உங்கள் கான்ஃபிகரேஷன் வந்து எரர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதையும் போட்டுருவோம். இப்போ போட்டாச்சு, இதை நம்ம கம்பேர் பண்ணிடுவோம். ஸோ கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ரஸ் பார்த்துருவோம். அட்ரஸ் வந்து 0 to 5.0 வரைக்கும் இருக்குது. அதாவது டிஏ மாடல் வந்து எஃப்டிஏ மாடல், அதாவது ஃபெயில் சேஃப் மாடல். அதனால் அதிக பைட் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பைட்ஸ் வந்து டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா பைட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை சேர்த்து 0 to 5.7 வரைக்கும் இருக்குது. இப்போ நார்மலாக இதில் என்ன இன்புட்னு பார்த்தீங்கன்னா 0.0 to 0.7 தான் இதோட ஃபஸ்ட்டு பைட் தான் நீங்கள் ஆஃபீஷியலாக யூஸ் பண்ணுற இன்புட்டு. இதில் வந்து நம்ம என்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கான்ஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கலன்னா ஃபஸ்ட்டு அதுக்கும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 டிஏயில் நான் சொன்ன மாதிரி இதை வந்து தனித்தனி, அதாவது ஒரு சிங்கிள் கேபிள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது 1 out of 1 யூஸ் பண்ணுறீங்கன்னா 8 இண்டிவிஜுவல் இன்புட்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து டியூவல் கேபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 out of 2 நீங்கள் போடுறீங்கன்னா 4 செட்டு. ஸோ 4 செட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 0 to 0.4, அதாவது 0.0, 0.4, 0.1, 0.5 அந்த செட்டு போட்டிருக்கேன்னா இது அந்த இது சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, மொத்தம் 4 சேனல் இருக்குது. ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங்க்கு வந்து என்னென்னா உங்களுக்கு கான்ஃபிகேஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சேனலை வந்து நான் வந்து 1 out of 1 யூஸ் பண்ணுறேன், கான்ஃபிகர் பண்ணி காமிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா 0.0 வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்புட்டு, 0.4 ஒரு இண்டிவிஜுவல் இன்புட் இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சேனலை வந்து சேனல் 1 வந்து நான் வந்து என்ன டிஃபால்ட்டாக வருதோ 1 out of 2 விட்டுறேன். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இதில் 0.1, 0.5 சேர்த்து ஒரே சிங்கிள் இஸ்டாப் தான். ஸோ அதான் இதோட மீனிங்கு. இதில் வந்து எப்போது நான் சொல்கிற மாதிரி ஒரு 100 மில்லிக்ஸும் கொடுத்துருங்க எப்போதும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் 1 out of 1 வந்து ரெண்டு இன்புட் பண்ணியிருக்கோம், ஒரு செட்டு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ நம்ம பிஎல்சியோட கம்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி ஒன்று டெஸ்டிங் கேப் போட்டு டெலிட் பண்ணிடுறேன், டெலிட் பண்ணிட்டு புதுசாக போட்டு கம்மிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த இஸ்டாப் இருக்கு பாருங்கள், இதை எடுத்து இப்படி போடுங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் இன்ஸ்டன் யூஸ் பண்ணுமா மல்டி இன்ஸ்டன் யூஸ் பண்ணுமான்னு கேட்கும். நீங்கள் எப்பிக்கில் யூஸ் பண்ணுறீங்க என்ன மல்டி இன்ஸ்டன் யூஸ் பண்ணிங்க இல்லை சிங்கிளாக இருக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள். அதுதான் உள்ள டிஃப்ரென்ஸு. இதை பற்றி மேபி மல்டி இன்ஸ்டன் சிங்கிள் இன்ஸ்டன் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்,
அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புரியும் என்னென்ன அப்படி இன்கேஸ் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன். ஓகே, இதுதான் ஈஸ்டா பிளாக். நாமளாக பார்த்தீங்கன்னா ஈஸ்டா பிளாக்கோட பின்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்டாப் அப்படின்னு போட்டிருக்கும் போது இங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட ஈஸ்டாப்போட இன்புட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். என்ன மீனிங்னா, நான் அட்லீஸ்ட் ஒன் நல்ல இப்போ வந்து 1.1, 1.2 அந்த இன்புட்ஸ் 0.0, 0.1 அதெல்லாம் இங்கே தான் கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிகேன்னு ஈஸின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா அக்னாலஜ்மெண்ட் நெசசரி. அதாவது அந்த இந்த ஈஸ்டாப் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபால்ட்டு வருதுல்ல, அந்த ஃபால்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்டு கொடுத்தா தான் அந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகணுமா இல்லை ஆட்டோ அக்னாலஜ் ஆகிடணுமா அப்படிங்கிறத இங்கே சொல்கிறதுக்கு தான் இந்த ஏசிகே நெசசரிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே டிஃபால்ட் வேல்யூ வந்து ட்ரூ. இதுக்கு என்ன மீனிங்னா, சேஃப்டியில் எப்போதுமே வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபால்ட்டு கிளியர் ஆகும் வச்சுருப்பாங்க. இதை எனக்கு தெரிஞ்சு 99% யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன மீனிங்னா ஆட்டோ அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சேஃப்டியில் எப்போதுமே வந்து ஃபால்ட்டு வந்தால் வரணும், ரீசெட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகணும். ஸோ இதுதான் சேஃப்டியோட நார்மல். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணிங்க. இதுதான் அந்த ஏசிகே என்இசிங்கிறது. டிஃபால்ட்டாக எப்போதும் வந்தா இருக்கும், எப்போதுமே எல்லாருமே ஒன்லேயே விட்டுருவாங்க. ஸோ அடுத்து வந்து ஏசிகே. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபால்ட் வந்துருச்சு, அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் அது எங்கே கொடுக்குறதுனா இந்த பின்ல கொடுங்க. ஸோ இதுதான் அந்த பின்னு. அடுத்து டைம் டிலே. டைம் டிலேங்கிறது வந்து இது எது இந்த டைம் டிலே யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே ஓகே அதை சொல்லிடுறேன். அவுட்புட்டு கியூங்கிறது அவுட்புட் இருக்குது, இது வந்து கியூ டிலே. இந்த கியூ டிலேங்கிறது என்னென்னா நீங்கள் டைம் டிலே எவ்வளோ இங்கே தரீங்களோ அந்த டைம் வரைக்கும் அவுட்புட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து இங்கே டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஈஸ்டாப் அடிச்சிட்டாங்க, சாரி ஆஷ் போட மறந்துட்டேன். இப்போ வந்து ஈஸ்டாப் அடிச்சிட்டாங்க, அடித்தோடனே நான் நார்மலாக அவுட்புட்டு கட் ஆகிடும். அதுதான் இந்த அவுட்புட் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அவுட்புட். ஆனால் இந்த கியூ டிலேங்கிற அவுட்புட்டு இந்த டைமர் ஓடிட்டு இந்த டைம் 10 செகண்ட் வரைக்கும் இந்த அவுட்புட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இந்த டைம் டிலே. ஸோ இந்த கியூ டிலேயே உள்ளோட அவுட்புட்டை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு டைம் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த டைம் டிலே. இது வந்து நார்மல் அவுட்புட்டு. இந்த ஈஸ்டாப் நீங்கள் வந்து அடிச்சிட்டாங்கன்னா இந்த அவுட்புட் கட் ஆகிடும், திரும்ப ஃபால்ட் கிளியர் ஆச்சுன்னா அவுட்புட் ஆன் ஆகிடும். இதுதான் நார்மல் அவுட்புட்டு. இது கியூ டிலே அள்ளி சொன்ன மாதிரி. அடுத்தது அக்னாலஜ்மெண்ட் ரெக்வயர்டு ஏசிக்கு ஆர்இக்கு. இது என்ன மீனிங்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸ்டாப் அடிச்சிட்டாங்க இப்போ ஃபால்ட்டில் இருக்குது அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் ரெக்வயர்டு வந்துச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ட் கிளியர் ஆகும் அப்படிங்கிற சொல்கிற ஸ்டேட்டஸ் தான் இங்கே வரும். ஸோ அதுதான் ஏசிக்கே ஆர்இக்கு. இந்த டயாகிரம் வந்து நான் ஃபெயில் சேஃப் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, அதை நான் ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு ஈஸ்டாப்போட பின்ஸை பற்றி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறத பற்றி உள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.0 நம்ம இண்டிவிஜுவலாக சொன்னோம்ல, இது ஆல்ரெடி நேம் கொடுத்துருக்கேன் நான் ஈஸ்டாப் 1 அப்படின்னு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே விட்டுருங்க, தெரிஞ்சு டிஃபால்ட்டாக ட்ரூவில் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வேணும். அக்னாலஜ்மெண்ட் வேணும்னா ஃபால்ட் இருந்து திரும்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரீசெட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகும் ஓகேங்களா. அடுத்தது வந்து இதுக்கு வந்து ரீசெட்னு ஒரு மெமரி பட்டன் நான் கிளியர் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. டைம் டிலே வந்து 10 செகண்டு. இங்கே வந்து 0.0 யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம 0 வந்து நம்முடைய இந்த சேஃப்டியிலே அசைன் ஆகிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 10.1 டெக்னாலஜி ரெக்வயர்டு. இது வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ. ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் இன்புட்டை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. ஈஸ்டாப் 1ங்கிறது இந்த பின்னில் கொடுத்துட்டீங்க. இன்கேஸ் இங்கே ஈஸ்டாப் அடிக்கிறாங்கன்னா இந்த அவுட்புட் கட் ஆகிடும். இந்த டைம் டிலே கொடுத்துருக்க வாசி இந்த டைம் டிலே வரைக்கும் இந்த 10.1 வந்து ஆனில் இருந்துட்டு 10 செகண்ட் அப்புறம் கட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் சேனலில் யூஸ் பண்ணி பண்ணுற இது. அடுத்து டியூவலுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ டியூவல் பார்த்தீங்கன்னா இப்போ 0.1 ஸோ அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணால் தான் திரும்ப மட்டும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இண்டிவிஜுவலு, இது வந்து 1/2 ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த 1/2 உள்ள 0.1 வந்து ஓகே இப்படி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் ஆஃப் 0.1ங்கிறது வந்து நம்ம கொடுத்த ஒன் அவுட் ஆஃப் டூவோட ஃபஸ்ட் இன்புட் ஓகேங்களா. ஸோ இது குவான்டிஃபை பண்ணியாச்சு, சேம் அதே தான். இங்கேயும் நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வேணும். ஸோ அந்த டூ அப்படியே விட்டுருங்க, டேம்லேட் எதுவும் தேவையில்லை. ஸோ அவுட்புட் மட்டும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த சேனலில் வந்து ஒரு இன்புட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் இன்புட் வந்து நம்ம கொடுக்கல ஓகேங்களா. நீங்கள் செகண்ட் இன்புட் வந்து கொடுக்கணுமானா கொடுக்க தேவையில்லை, அதுதான் இதோடது. ஏன்னா இது ஒரு பேரு, நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலன்ட்டு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஈஸ்டாப்க்கு வந்து இந்த ஒன்று மட்டும் கொடுத்தாலே போதும் நமக்கு. ஸோ இந்த ஒன்று கொடுத்தாலே வந்து இந்த அந்த ரெண்டும் சேர்த்து இது எடுத்துக்கும். இப்போ அந்த ஒரு ஈஸ்டாப் அந்த ஈஸ்டாப் அடித்தாங்கன்னா இந்த அவுட்புட் இந்த இன்புட் வந்து கட் ஆகும். ஸோ அதனால் இந்த பிளாக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து அதை எப்படி நம்ம உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஈஸ்டாப் எடுத்து போடுறோம் நம்ம. இப்போ வந்து அந்த செகண்ட் இன்புட் நம்ம ஆல்ரெடி சொன்னால 0.5 அதுதான் அதோட பேர். அடுத்த இது இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஒரு பேரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்ல வருது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்போனா 0.1 0.4 தனித்தனியாக நம்ம கன்ஃபியூ பண்ணியிருக்கோம். அப்போ 0.4 போட்டால் போட முடியும், ஏன்னா அது வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஒன் அவுட் ஆஃப் ஒன்னை வந்து கன்ஃபியூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து இங்கே உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து 0.0 ஒரு தனி ஒரு ஈஸ்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், 0.4 தனி ஈஸ்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், 0.15 சேர்த்து ஒரு ஈஸ்டாப். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஈஸ்டாப்பை வந்து ஒன் அவுட் ஆஃப் ஒன் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணுறது இது, ஒன் அவுட் ஆஃப் டூ யூஸ் பண்ணி பண்ணுறது இது. இதை வந்து நம்ம வந்து ஒரு மெமரி பிட் யூஸ் பண்ணி, ஏன்னா வந்து நான் ஃபிசிக்கல் இன்புட்ஸ் அதாவது சேஃப்டி இன்புட் உங்களை சிமுலேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு மெமரி பீட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெமரி பீட்ஸை அவங்க வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். அதுதான் ரியல் சினாரியோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த M200.0 வந்து ஒரு ஈஸ்டாப்பு கன்சிடர் பண்ணிங்க. ஈஸ்டாப் எம்ங்கிறது வந்து ஈஸ்டாப்பு. இந்த அக்னாலஜ்மெண்ட் நெசசரிங்கிறதுக்கு ஒரு பீட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீசெட் பீட்டு, டைம் டிலே கொடுக்கறதுக்கு ஒரு டேகு, இது வந்து அவுட்புட்டு, அவுட்புட் ரியல் அவுட்புட்கான மெமரி பீட்டு, இது டிலே வித் டிலே உள்ளது, அக்னாலஜ்மெண்ட் ரிக்வயர்டு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி சிமுலேஷனில் நான் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிமுலேஷனில் இருக்குது. ஸோ இதை ஸோ ரன் பண்ணியாச்சு, பிஎல்சி ரன் மோட் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈஸ்டாப் வந்து இப்போ ஹெல்த்தியாக இல்லை ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஈஸ்டாப்பை கொடுத்துருவோம். கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட்டு ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ நார்மலாக வந்து எல்லாமே ஓகேவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி இந்த அக்னாலஜ் நெசசரிங்கிறது ஜீரோவில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ஆட்டோ அக்னாலஜின்னு அர்த்தம். ஸோ உங்கள் ஃபால்ட் உங்கள் ஈஸ்டாப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கட் ஆகுதா, திரும்ப ஈஸ்டாப் கொடுக்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே அவுட்புட்டும் ஆன் ஆகிடும். ஸோ அப்போ அக்னாலஜ்மெண்ட்டே தேவையில்லை உங்களுக்கு, அதுதான் அதோட மீனிங். ஆனால் நமக்கு சேஃப்டி கண்டிஷனில் அக்னாலஜ்மெண்ட் எப்போதுமே வேணும். ஸோ அது எப்போதுமே டூவில் வைங்க, டிஃபால்ட் டூவில் தான் இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இப்போ ஈஸ்டாப் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உடனே இருந்து கட் ஆகிடுச்சு, திரும்ப ஈஸ்டாப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஈஸ்டாப் கிளியர் ஆகிடுச்சு, ஆனால் பாருங்கள் அவுட்புட் உங்களுக்கு கிளியர் ஆகலை. இங்கே பாருங்கள் உங்களுக்கு அக்னாலஜி ரெக்கமெண்ட்ங்கிற பிட்டும் ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், அக்னாலஜி கொடுத்தா மட்டும்தான் அவங்க அவுட்புட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ நம்ம அக்னாலஜி கொடுத்துடலாம். அக்னாலஜி கொடுத்த உடனே அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இது. இப்போ நம்ம இந்த டைம் டிலே கொடுத்து அதையும் பார்ப்போம். ஸோ 10 செகண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் கட் பண்ணுவேன். கட் பண்ணோன்னா பாருங்கள் ஃபஸ்ட் அவுட்புட் வந்து கட் ஆகும், ஆனால் டிலே அவுட்புட் கட் ஆகாது. இங்கே பாருங்கள் இது கட் ஆகிடுச்சா, ஆனால் இது வந்து கட் ஆகலை பாருங்கள். இது 10 செகண்ட் வரைக்கும் ஹோல்டில் இருக்கும். அந்த 10 செகண்ட் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கட் ஆகும், கட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஈஸ்டாப் பிளாக்கு.
இல்லை இந்த பிளாக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸ்டாப்பை வந்து சேஃப்டியாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைய பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.